அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ குவைத்தோட கேஸுக்குள்ள போகலாம். குவைத்தில் நேற்று பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகபட்ச மழை, அதுக்கப்புறமா வந்து ஹெயில் என்று சொல்லக்கூடிய ஆலங்கட்டி மழை, இதுக்கப்புறமா வந்து ஸ்னோ கூட பெஞ்சதன் காரணத்தினால குவைத்தில் பல ரோடுகள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு காலையில் வரையுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சதன் காரணத்தினால குவைத்திலோட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இதுக்கப்புறமா வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோடு நிறைய ரோடு க்ளோஸில் தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சோயபா போகக்கூடிய ரோடு, அகமதி போகக்கூடிய ரோடு, இது எல்லாமே க்ளோஸில் வச்சதன் காரணத்தினால வந்து அங்கே டிராஃபிக்கே வந்து திருப்பி விட்டுருக்காங்க. ஸோ வாகன ஓட்டிகள் ரொம்பவே கவனமாக இருங்க. இதுக்கப்புறமா வந்து குவைத்தை பொறுத்தவரையுமே வந்து இந்த மழை காலத்தில் வந்து ரெஸ்கியூ பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அதை வந்து குவைத்தில் உள்ள ஃபயர் ஃபைட்டிங் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குவைத்தில் மழை பெஞ்சால் கூட சவுதி மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் மக்கள் சுமூகமாகவே இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு நியூஸுமே இருக்குது. அது என்னது அப்படின்னு இந்த மெடிக்கல் ஃபீஸ் விஷயமா வந்து குவைத்தில் உள்ள குவைத் டைம்ஸ், இதுக்கப்புறமா வந்து அரேப் டைம்ஸில் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குவைத்தில் உள்ள கிளினிக்கில் வந்து முன்னாடி, அதாவது இந்த ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணுறது முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு 1000 to 1500 பேஷண்ட்ஸ், நோயாளிகள் வந்து கிளினிக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ வெறும் 2 KD தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2+5 7 KD கொடுக்கணும். ஸோ இதன் காரணத்தினால இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 150 நோயாளிகள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கிளினிக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுனே தெரியல. நிறைய பேரோட மனநிலை வந்து குவைத்தில் இருக்கவங்களோட மனநிலை வந்து குவைத்தில் இந்த மாதிரி ஏன் வந்து ஃபீஸை கூட்டினாங்க, இதுக்கு பதிலாக நம்ம ஊரில் இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய விஷயத்தை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.